வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது, குழம்பு எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே இருக்க சுத்த மாதிரி எந்த ஊர்ல எந்த ஹோட்டலையும் நான் சுத்தமாக கிடையாது. நல்ல ஃபுட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது என்னோட கனவு. அதை நிறைவேற்றணும் தான் நாங்கள் ரெண்டு பேருமே வீட்டுக்கு எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி சமைப்போம். குடுக்குற காசு ஒருத்த அருமையா இருக்கு. நம்பிக்கை நாளையும் சுத்தம் இந்த தரமான பொருள் கொடுக்குறோம் அதனால வர்றாங்க. வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் தான் இருக்கோம். கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கே நகர் வாட்டர் டேங்க்குக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அண்ணன் ராஜன் அவர்கள் சாப்பாடு கடையில் தான் இருக்கோம். வெரைட்டி வெரைட்டியான சாப்பாடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி வெரைட்டியான டிஷ் வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் மீன், நண்டு, எறா, அதுக்கப்புறம் மசாலா முட்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தரப்பட்ட மக்களும் வந்து சாப்பிடக்கூடிய உணவகமாக இது இயங்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக 6 வருஷம் முடிஞ்சிச்சு, ஒரு 7வது வருஷமாக நடத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லாத்தையும் கேட்குற மாதிரி அவர்கிட்ட நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம், அவரும் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காப்புல. நானும் சரணனாக வந்திருக்கோம். வாங்க, மக்கள்கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம். அவர் என்ன இந்த மாதிரிலாம் ஃபுட்டு கொடுக்குறாரு, எந்தெந்த மாதிரியான வகையில் உணவு வாங்குறாரு, எவ்வளோ ரூபாயில் உணவு வாங்குறாருன்றதை நம்ம அவர் வாயிலாகவே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் வந்து பாருங்கள். கேக்கு நகர் வர்றவங்க கண்டிப்பாக இந்த கடைக்கு வராமல் போயிடாதீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. பேலன்ஸ்லாம் வீடியோவில் சொல்கிறேன். டிரைவரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எதார்த்தமாக சாப்பிட்டேன். அதுலேருந்து இந்த பக்கம் பக்கத்தில் 2 கிலோமீட்டர் வந்தாலும் கூட மதியான டயத்தில் எப்படி அடிச்சு வந்து சாப்பிட்டு வந்து ரெஜிஸ்டேன். பொருள் நல்லாயிருக்கு, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது, குழம்பு எல்லாமே நல்லா இருக்குது. ரேட்டு நார்மல் ரேட்டு. ஓகே, இந்த பொருள்லாம் எவ்வளோ நாளும் சாப்பிட்டு சொல்லிடுவாங்க மனசார, நல்லாயிருக்கும். நம்ம இருக்கு 2 மீட்டருக்கு போகும் நிறைய இடம் வந்து சாப்பாடுலாம் இங்கே அருமையாக இருக்குது. நான் ஏற்கனவே வந்து சாப்பிட்ருக்கேங்க, ஒரு 3 மாதம் சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் சைட்டு வேறு இடம் வேலை செய்வேன், இங்கே தேடி வர காரணம்னா எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்து தேடி வரோம். நான் கோயம்பேட்டில் இருக்கிறேன், கோயம்பேட்டிலேருந்து சாப்பாட்டுக்காக அந்த டைமுக்கு இங்கே பிக்கப் பண்ணி வந்துடுவேன். சவாரி விட்டு சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு சாப்பாடு நல்லாயிருக்கும், வெளியில் இருக்கிறத விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஹோட்டலில் போனாலுமே சுத்தம் இருக்காது என்ன, ஆனால் கடவுள் படம் போட்டு மிஸ் பண்ணி வாங்க. ரெண்டாவது வந்து இந்த ஹோட்டலில் பொறுத்தவரைக்கும் அவங்க வீட்டுக்கு நான் கார்பெண்டர் வேலை செய்வேன், அவங்க வீட்டுக்கு வேலை அன்றைக்கி டைம் பாஸ் நான் போவேன். பூண்டு வச்சு தரையில் வச்சேன், அக்கீஸ் அந்த அம்மா வந்து திட்டுவாங்க, ஏன்னா அவங்க அறிவு இல்லையா பூண்டு ஏன் அந்த தரையில் வைக்க தட்டில் வைக்கன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க சுத்தம் வரையும் எந்த ஊரில் எந்த ஹோட்டலையும் நான் சுத்தமாக கிடையாது. இதுதான் 100% இதான் அந்த ஹோட்டலுக்கு எங்கே இருந்தால் மக்கள் தேடி கார்னர்லேருந்து எங்கே எல்லாம் தேங்க வராங்க, அவ்வளோதான். பல வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன், டேஸ்ட்டாக நல்லா இருக்கும், வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும், சாப்பிட்டா எந்த ஃபுட்டில் பாயிண்ட் வராது. நான் வந்து நல்லா இருக்கும், ரேட்டு கம்மி, கொடுக்குற காசு ஒர்த்து உண்டு. நம்ம இப்போது அண்ணன் ராஜன் அவங்கக்கிட்ட தான் பேச போகிறோம். பயங்கரமான உணவுகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து இந்தளவுக்கு வெரைட்டியாக சாப்பாடு வைக்க முடியுமான்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அது ஒரு 7 வருஷமாக அந்த கடையை ரன் பண்ணிகிட்ருக்காரு, பேசிகிட்ருக்காரு. மேன் ஆஃப் த மேட்ச் அவர்கிட்டையும் நம்ம கேள்வியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் வணக்கம். வணக்கம். 7 வருஷமாக அந்த கடை வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 7 வருஷமாக வச்சுருக்கோம். என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? சாப்பாடு இது வந்து வீட்டு உணவு முறைப்படி செய்கிறது, செட்டிநாடு ஸ்பெஷல். சொந்த ஊர் புதுக்கோடை பக்கத்தில் கீழடிப்பட்டி. ஓகே. கிராமம் அங்கே வந்து விவசாயம் தான்.
அது இப்போ அங்கே விவசாயம் ஒன்றும் இது இல்லைன்னா இப்போ அந்த தொழில் சாப்பாடு வந்து சாப்பிட்டா 50 ரூபா பார்சல் 60 ரூபாங்க. நண்டு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார் ரசம், மோர் பொரியல் எல்லாமே வந்துடும். சிக்கன் இருக்குது, மீன் இருக்குது, நண்டு, இறால், கடம்பா, சிக்கன், சிக்கன் ஈரல் எல்லாமே போடுவோம். எல்லாமே செட்டிநாடு மெத்தடில் போடுவோம். எல்லாமே இந்த கஸ்டமர் ஊராமே வெளியிலேருந்து வர்றவங்க தான். கோடம்பாக்கம், இந்த பக்கம் ராமாபுரம், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வாடிக்கை கஸ்டமர் தான் எல்லாருமே. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம வீட்டில் நம்ம ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதுக்கு துணையாக யாராவது இருந்தால் இன்னும் அந்த வேலை ரொம்ப ஒரு சிறப்பாகவே அமையும். அந்த வகையில் அந்த ராஜன் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அவங்களோட மனைவி அவங்ககிட்ட தான் நம்ம பேச போகிறோம். இந்த மோஸ்ட் ஆஃப் த மசாலாவோட ரகசியங்கள்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர்? என் பேர் சகுந்தலாங்க சார். எப்படி உங்கள் கடைவருக்கு உதவியாக இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு தோணுச்சு? ஊரில் இருந்தே நல்ல ஃபுட்டு கொண்டு எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது என்னோட கனவு. அது நிறைவேற்றணுங்க. நாங்கள் ரெண்டு பேருமே வீட்டுக்கு எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி சமைப்போம். நான் தான் அதை நல்லா வதக்குங்க, வதக்குனா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதை நல்லா வதக்கி அதை எல்லாம் அந்த பக்குவமாக மசாலா போடுவார், நான் சொல்லிக் கொடுப்பேன், அவங்க செய்வாங்க. ஓ, நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுவோம் ஆயில். மற்றபடி மிளகா, மல்லி இதெல்லாம் வந்து நாங்கள் சொந்தமாக வாங்கி காய வச்சு அரைச்சி இது பண்ணுறோம். அதாவது இப்போ 2 வருஷம் நான் சமைச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் கழுத்து வலி வந்துருச்சு, அதனால பவர் தான். மக்கள்கிட்ட நிறைய பேர் பேசணும். நாங்கள் வந்து மேட்டுக்குப்பத்துலேருந்து வரோம், கேகே நகர்ல இருந்து வரோம், இன்னும் வெளியே இருந்து நிறைய இருந்து ரொம்ப தூரமாக இருந்தாலும் வரும். இந்த மாதிரி கஸ்டமருங்க வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் நம்பிக்கை நானே சுத்தம் இந்த தரமான பொருள் கொடுக்குறோம், அதெல்லாம் வர்றாங்க. ஆமாம், எந்த எதுவுமே கலப்படம் பண்ண மாட்டோம். அப்போ இருந்தே எந்த ஒரு டூப்ளிகேட் பொருளும் எதுவுமே போட மாட்டோம்னு வைங்க, எல்லாமே தரமானதான் போடுவோம். வீட்டுக்கு அரைக்கிற மாதிரியே மசாலாலாம் சேர்த்து அரைப்போம், எல்லாமே வீட்டுக்கு மாட்டோம். அதே தான், அதை தான், அதோட கூடவே இதை தான் நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் எங்களுக்கு தனி சமையலே இல்லை, கடைக்கு சமைக்கிறதா நாங்களும் சாப்பிட்றோம். நான் வந்து விவசாயம், கிராமம் கிருணிப்பட்டி கிராமங்கிறது எங்கள் ஊர் கிராமம். அங்கே வந்து விவசாயம் தான் எங்களுக்கு தொழில். இந்த கடை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? இந்த கடை ஆரம்பிக்கும் போது என்ன கஷ்டப்பட்டீங்க? ரொம்ப இவ்வளோ மக்கள் ஒரே சமயத்தில் ரெகுலராக கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற போது இவ்வளோ இது கிடையாது. ரொம்ப நாங்கள் எங்கள் மனைவி ரெண்டு பேரும் சொந்த உழைப்புங்கிறனால அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோம். ஆள் இல்லாதனால இப்போ கொஞ்சம் எல்லா கஸ்டமருக்கும் தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகிடும். ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கான எந்த இதுவும் இருக்காது, எல்லாம் வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். எந்த ஆரோக்கியமாக பண்ணுவோம், எல்லாமே நல்லா சுத்தமாக செய்வோம். சிக்கனு, ஈரல், இறால்லாம் ஃபிக்ஸட் ரேட்டு. மீனும் நண்டுலாம் வந்து அது அன்றைக்கி சைஸ் எப்படி வருதோ அதுக்கு தக்கன சைஸுக்கு. சின்ன மருந்தா 20 ரூபா, பெருசாக இருந்தால் 30 ரூபா மீன்லாம். அதே மாதிரி நண்டு சின்ன மருந்தா 20 ரூபா, பெருசாக இருந்தால் 30 ரூபா அப்படி போட்டுக்கோம். அன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி கிடைக்குதோ அது மாதிரி. சைஸ் இதாகனா இந்த ரேட்டு மாறும், மீனும் நண்டும். மீனும் ஆமாம், இது
சிக்கனு இறால் ஈரெல்லாம் ஒரே ரேட்டு. ஒரே ரேட்டு. ஒரே ரேட்டு.